நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியில் படுத்திருந்தாங்க. ஆயிஷா நாயகி அழுதாங்க. மருமையினாலே நினைத்தார்கள், ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்கள் என்பதெல்லாம் நாம் சொன்னோம். மருமையினாலே நினைத்து அழுத ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் மூன்று இடத்தில் யாரும் யாரையும் நினைக்க முடியாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலாவதாக மீசான் என்பதை நாம் சொன்னோம். இரண்டாவதாக சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா குழைந்த சுஹஃப், சுபஹானல்லாஹ், மனிதர்கள் செய்த நன்மை தீமைகள் பதிக்கப்பட்ட பட்டோலை கொடுக்கப்படும் நேரம் என்று சொன்னார்கள். மக்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் பருவம் தெரிந்த முதல், பருவம் வந்த முதல், எத்தனை ஆண்டு காலம் உலகத்தில் மனிதன் வாழ்கிறானோ அத்தனை ஆண்டு காலம் அவன் செய்த நன்மைகளும் தீமைகளும் பதிவேட்டில் பதிய செய்யப்படும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டும். அல்லாஹ் அதற்கென்றே மலக்குமார்களை நியமித்திருக்கிறான். எப்படி அவர்கள் பதிவு செய்வார்கள், எப்படி அவர்கள் பதிவு செய்திருப்பார்கள், எப்படி அவர்களுக்கு எழுதுகள் கொடுக்கப்பட்டிருக்கும், எந்த பட்டோலியில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ஏன் அல்லாஹ் சின்ன மூளையை கொடுத்து இத்தனோன்னு சிப்பிளி தட்டு மாதிரி இருக்கக்கூடிய மெமரி கார்டுன்னு சொல்கிறோம், சிம் கார்டுன்னு சொல்கிறோம், அதில் எவ்வளோ விஷயங்களை நாம் பதிச்சு வச்சிருக்கிறோம், எத்தனை விஷயங்களை அதில் நாம் மறைத்து வைத்திருக்கிறோம். உலகத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மூளையை கொண்டு ஒரு மனிதன் ஒரு சின்ன ஒரு ஒரு அந்த தட்டில் அந்த பிளேடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருளில் எவ்வளோ விஷயங்களை மறைச்சி வச்சிருக்கிறான், ஆனால் வெளியே தெரிகிறதில்லை. அதையெல்லாம் இட தாண்டிதான் ரப்புல் ஆலமீனான் நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் சாட்டப்பட்ட அந்த மலக்கு நன்மையை எழுதக்கூடிய ஒரு மலக், தீமையை எழுதக்கூடிய ஒரு மலக், இரண்டு மலக்குகளும் மனிதனுடைய நன்மைகளையும் தீமைகளையும் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு கியாமத்து நாளையில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவன் செய்த அந்த நன்மை தீமைகளை அங்கு மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தப்படும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டும். நல்லவர்களாக இருந்தால் அவருடைய பட்டோலைகளை வலதுகரத்தில் கொடுக்கப்படும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக, அல்லாஹ் நமக்கு பரக்க செய்வானாக. தீயவர்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த பட்டோலி அவர்களுக்கு இடது கரத்தில் கொடுக்கப்படும் என்பதையும் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த பட்டோலையை ரப்புல் ஆலமீன் நல்லவர்களுக்கு வலது கரத்தில் கொடுக்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன் சொல்வா, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி ஃபயகூலு ஹாஉம் குரஉ கிதாபியா இன்னி வலன்து அன்னி முலாக்கில் ஹிசாபியா. வலது கரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பட்டோலையை படித்து பார்த்து அவர் சந்தோஷத்தால் ஹாஉம் குரஉ கிதாபியா, இப்படி கிடைக்கும் இந்த பட்டோலை எனக்கு என்று நான் எண்ணிறிந்தேன், எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி, எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் என்று அவர் மகிழ்ச்சியால் மக்களிடத்தில் சொல்வார், இக்ரா கிதாபியான், என் பட்டோலையை நீங்கள் படித்து பாருங்கள், என் பட்டோலையை நீங்கள் பாருங்கள். எப்படி ஒரு மனிதருக்கு பாஸ் மார்க் வந்த பிறகு அவருடைய படித்த அந்த மார்க்கிலோ காலேஜிலிருந்து வந்த அந்த சர்டிஃபிகேட்லையோ அவர் படித்து முன்னேறுவதற்குண்டான வழிகள் அந்த பட்டோலை வந்து விட்டால், நான் படித்த மார்க்கை பாருங்கள், எனக்கு கிடைச்ச மார்க்கை பாருங்கள், இப்படி எப்படி சந்தோஷமாக உலகத்தில் அவர் தாயிட்டையும் தந்தையிட்டையும் சகோதரட்டையும் சொந்த பந்தங்கள்டையும் அவர் காட்டுகிறாரோ, அது எல்லாம் இட தாண்டி மட்டில்லா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு நாள் மனிதனிடத்தில் பட்டோலையை வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டவர் அவர் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்து அவர் சொல்வார், இக்ரஉ கிதாபியா, என் பட்டோலையை நீங்கள் படித்து பாருங்கள், இன்னி வரண்டு அன்னி முலாத்தின் இசாபியா. இப்படி ஒரு நாள் உண்டு, மக்கள் சந்திப்பு உண்டு, மக்களுக்கு பட்டோலை கொடுக்கப்படும் நாள் உண்டு என்பதை நான் நினைத்திருந்தேன், அதுபோல் எனக்கு கிடைத்தது என்பதை அவர் சந்தோஷமாக மக்களிடத்தில் படிப்பதற்கு அவர் கொடுப்பார். அடுத்து அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சாப்பிடுங்கள் குடியுங்கள் என்று அவனுக்கு மகிழ்ச்சியான காரணங்கள், அவனுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் அவனுக்கு சொல்லப்படும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டும். இது வலது கரத்தில் கொடுக்கப்பட்ட மனிதருக்கு மகிழ்ச்சி. தீயவர்களுக்கு இடது கரத்தில் கொடுக்கப்படுமையானால் அவர் புலம்புவார், துடிப்பார், வாம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா, எனக்கு இப்படி கொடுக்கப்பட்டு விட்டதே, கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே,
யானை தனி நம்மூத்தே கித்தாமியா, சுமஹானல்லா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, இப்படி கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே அப்படின்லாம் புலம்புவான். இடது கரத்தில் கொடுக்கப்பட்டவர் புலம்புவார், வலது கரத்தில் கொடுக்கப்பட்டவர் மகிழ்ச்சியார், சந்தோஷம் அடைவார். அப்படிப்பட்ட ஒரு நாளில் நன்மை தீமைகள் பதியப்பட்ட அந்த பட்டோலைகள் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கப்படும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அது அங்கு யாரும் தப்ப முடியாத ஒரு நிலை. நன்மை தீமைகள் நிறுக்கப்படும், பட்டோலைகள் எல்லாம் வழங்கப்படும். வலது கரத்தில் கொடுக்கப்பட்டவர் மகிழ்ச்சியால், சந்தோஷத்தால் மகிழ்ச்சி ஏற்படும். இடது கரத்தில் கொடுக்கப்பட்டவர் துடிப்பார், கை சேதப்படுவார். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. மகிழ்ச்சியுடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக.